ஹாய், வெல்கம் டு தன்விகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் கறி இல்லைனா மசாலா எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சோடு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு காஞ்சதும், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஒரு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஏன் முன்னாடி அரிஞ்சு வைக்கலன்னா, அது கருப்பு கருப்பாகிடும், அதனால் முன்னாடியே அரிஞ்சு வைக்கல. சமைக்கும் போது அரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதை நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க. இதுக்கு மூடி போடக்கூடாது, ஏன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும், கருப்பாயிடும். அதனால் மூடி போடாதீங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சுருண்டி வர அளவுக்கு, எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எப்படி நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எதுக்கு வேணாலும் இது சூட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தன்விகாஸ் கிச்சன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனா இன்னும் கொஞ்சம் காரம் கம்மி மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லா சூட் ஆகும்.